எம் கணிப்பு. கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் பலருக்கு ஆக்சிஜன் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. பலர் ஆக்சிஜன் தட்டுப்பாடின் காரணமாக உயிரிழந்து வருகிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் மீது மருத்துவமனைகளில் விதிக்கப்பட்டு வந்த அடிப்படை வரி, சுங்க வரி போன்றவை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படை சுங்க வரியும் மேல் வரியும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிவிப்பை தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் நாளை முழு ஊரடங்கை ஒட்டி மீன் சந்தை மற்றும் இறைச்சிக் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் நாளை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மீன் சந்தையில் இன்றே மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். சிறு வியாபாரிகளும் ஒரே நேரத்தில் குவிந்து மீன்களை வாங்கிச் சென்றனர். இதனால் தனி மனித இடைவெளி என்பது அங்கு கேள்விக்குறியாகி தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கடையில் இருக்க வியாபாரி கடைக்காரங்கிட்ட ஸ்டாஃபெல்லாம் நாங்கள் குறைக்க சொல்லியிருக்கோம். எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறதுல ரெண்டு பேர் மூணு பேர் போடுங்க, கம்மி பண்ணியிருக்கோம். பப்ளிக்கும் சொல்லியிருக்கோம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வாங்க, நிறைய பேர் வராதிங்க, வாங்குறவங்க மட்டும் உள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை மீறி சில பேர் வந்துடுறாங்க. நாங்கள் அவாய்ட் வெளியில் ஆள் போட்டிருக்கோம். நான் நாலு கேட் இருக்குதுங்க, நாலு கேட்லேயும் வெளியில் ஆள் இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மாஸ்க் இல்லாமல் அலோவ் பண்ணுறதில்லை, சானிடைஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஒருத்தராக வர சொல்கிறோம். இதேபோன்று சென்னையில் மிகப்பெரிய மீன்பிடி சந்தையான காசிமேட்டிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மாஸ்க் அணிவது, தனி மனித இடைவெளி போன்ற எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அங்கு பின்பற்றப்படவில்லை. மீன்பிடி தடைகாலம் அமலில் உள்ள சூழலில் மக்கள் வரத்து அதிகரித்ததால் மீன்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டன. திருச்சி உறையூர் அருகே குழுமணி சாலையில் உள்ள மீன் சந்தையில் ஏராளமானோர் மீன்களை வாங்கிச் சென்றனர். அப்போது கொரோனா முன்னெச்சரிக்கையாக மாஸ்க் அணிவது மற்றும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்குமாறு மாநகராட்சி ஊழியர்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். இதனிடையே கோவை உக்கடம் சந்தையில் வாடிக்கையாளர்கள் குறைந்த அளவிலேயே காணப்பட்டனர். இதனால் கொரோனா முன்னெச்சரிக்கைகளுடன் வியாபாரம் நடைபெற்றது. மீன்பிடி தடைகாலம் அமலில் இருப்பதால் கடலூர் துறைமுக சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. அதே சமயம் கேரளாவிலிருந்து வண்டிகளில் கொண்டு வரப்பட்ட மீன்களை பொதுமக்களும் சிறு வியாபாரிகளும் முண்டியடித்து கொண்டு வாங்கிச் சென்றனர். மக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்கவே அரசு முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. ஆனால் பொதுமக்கள் அதனை சிறிதும் அறிந்திருக்கவில்லை என்பதையே இந்த கூட்டம் உணர்த்துகிறது. முழு ஊரடங்கின் போது சென்னையில் வழக்கம் போல அம்மா உணவகங்கள் செயல்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உணவு வாங்க வரக்கூடிய நபர்கள் தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி உணவு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியாளர்கள் போதுமான உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையில் மெட்ரோ ரயில் இயங்கக்கூடிய நேரம் என்றும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நேற்று இரவு மட்டும் 20 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் கொரோனா இரண்டாவது அலை அதிவேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் அங்கு மருத்துவ சிகிச்சைக்கான ஆக்சிஜனுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள ஜெய்ப்பூர் கோல்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 20 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நேற்று இரவு உயிரிழந்தனர். மேலும் அங்கு அரை மணி நேரத்திற்கான ஆக்சிஜன் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும் 200 மேற்பட்டவர்களின் உயிர் ஆபத்தில் இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் உடனடியாக ஆக்சிஜன் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நேற்று 25 பேர் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே உயிரிழப்பு அதிகரித்து வருவதால் டெல்லி அருகே உள்ள காசிப்பூர் மயானத்திற்கு அதிக அளவில் உடல்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் சராசரியாக 20 உடல்கள் வந்த நிலையில் தற்போது 80 முதல் 90 உடல்கள் வருவதால் மயானத்தில் வைத்து எரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனம் நிறுத்தும் இடத்திலேயே சடங்குகளை எரிக்கக்கூடிய பணியில் டெல்லி மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மத்திய மாநில அரசு ஊழியர்கள் யாரேனும் ஆக்சிஜன் விநியோகத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினால் அவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது.
ஆக்சிஜன் பற்றாக்குறை தொடர்பாக தனியார் மருத்துவமனை தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் விபின் சங்கி மற்றும் ரேகா பள்ளி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டெல்லிக்கு ஒதுக்கப்பட்ட 480 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் எப்போது வந்து சேரும் என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் ஒதுக்கப்பட்ட ஆக்சிஜன் சுமூகமாகவும் முழுமையாகவும் வந்தடைந்தால் டெல்லியில் பல பிரச்சனைகள் தீரும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனா்.